அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கம் உயிரினங்களை மதிக்கக்கூடிய உன்னதமான மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூனையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பூனையை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, பூனையை வைத்து நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயிரினத்தை வீட்டில் வளர்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், அதுதான் பூனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்த ஒரு பொருள் சுத்தமானதாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பூனையினுடைய சட்டத்தையும் இமாம்கள் சொல்லுகின்ற பொழுது, பூனையினுடைய எச்சில் பட்ட தண்ணீர் அசுத்தம் இல்லாதது, சுத்தமானது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். பூனையின் கால்பட்ட தண்ணீரும் அசுத்தம் இல்லாதது, சுத்தமான தண்ணீர் என்பதாக இமாம்கள் சொல்லுவார்கள். பூனை உட்கார்ந்த இடத்திலே நாம் தொழலாம், அதுவும் சுத்தமான இடம் என்பதாக இமாம்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி சுத்தமான ஒரு உயிரினத்தை தான் வீட்டில் நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். அதனால்தான் இன்று அரபுலகில் பெரும்பாலும் பூனையை தங்களது குழந்தையைப் போல், தங்கள் வீட்டில் உள்ள ஒரு உயிரினத்தைப் போல் அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த காரணத்தினால்தான். இந்த பூனையினால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன என்ற பதிவை அறிவியல் ரீதியாகவும் மார்க்க சட்டத்தின் ரீதியாகவும் நாம் பார்க்கப் போகிறோம். ஹதீஸுகளை அதிகமாக அறிவித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அதிக நேரங்களை செலவழித்த முக்கியமான ஒரு சஹாபி தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் தங்களது பையில் எப்பொழுதும் ஒரு குட்டி ஆண் பூனையை வைத்திருப்பார்கள். அந்த பூனை அவர்களை விட்டு எங்கும் செல்லாது, அவர்களுடன் தான் எப்பொழுதும் அந்த பூனை அந்த பையிலே இருந்து கொண்டே இருக்கும். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பூனைக்கு தண்ணீர் கொடுப்பார்கள், உணவுகளை கொடுப்பார்கள். அவ்வப்போது அந்த பூனையின் தலையின் மீது தங்களுடைய முபாரக்கான கையை வைத்து வருடிவிட்டு அந்த பூனைக்கு இதமான ஒரு தூக்கத்தை கொடுப்பதற்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காரியங்களை செய்வார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் இந்த குட்டி பூனையை வைத்திருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பூனைகளின் தந்தை என்ற பெயரை, அபூ ஹுரைரா என்ற பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா என்பதாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இதனால்தான் அவர்களுடைய அசல் பெயர் மறந்து அவர்களுடைய புனை பெயராக இருக்கக்கூடிய அபூ ஹுரைரா என்ற பெயரே அவர்களுக்கு அசல் பெயராக ஆகிவிட்டது. ஹதீஸ்களிலும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு என்பதாகவும் இடம்பெற்றுள்ளது. அரபியில் ஹுரைரா என்றால் குட்டி ஆண் பூனை என்பதாக சொல்லப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா இந்த குட்டி ஆண் பூனையின் தந்தை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை செல்லமாக அழைப்பார்கள். இந்த பெயரைத்தான் சஹாபாக்களும் அழைக்கின்றார்கள். நாமும் அந்த பெயரை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த அந்த பெயரை கொண்டு நாமும் அழைக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கண்டிஷன்களை, நிபந்தனை போட்டுத்தான் பூனையை வளர்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக, அந்த பூனையை சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும். இரண்டாவதாக, அந்த பூனையை கட்டி வைக்கக்கூடாது, ஒரு அறையிலே அடைத்து வைக்கக்கூடாது, கூண்டிலே போட்டு வளர்க்கக்கூடாது. இதுபோன்று சித்திரவதை செய்யக்கூடிய காரியங்களை பூனைகளுக்கு செய்யக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிபந்தனைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதில் அறிவுபூர்வமான விஷயம் இருப்பதை இஸ்லாம் மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உயிரினங்களுக்கும் கொடுக்காத ஒரு சலுகை பூனைக்கு மட்டும் ஏன் கொடுத்தார்கள் என்று இஸ்லாமிய ஆராய்ச்சியாளர்கள் அறிவு சம்பந்தமாக அவர்கள் தேடிய போது அவர்களுக்கு அதிர்ச்சிகரமான, ஆச்சரியமான பல தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த தகவல்களை நாம் பார்ப்போம். பொதுவாகவே பூனை ஒரு விதமான உருமலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த இருமலினால் ஒரு அதிர்வலை வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த அதிர்வலைகளின் அளவு அதிகபட்சமாக 20 ஹெர்ட்ஸ் முதல்
140 ஹெட்ஸ் வரை இருப்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த அதிர்வலைகளினால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், நம் மூளையில் இருக்கக்கூடிய டென்ஷன்கள் அனைத்தும் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்பதாக அறிஞர்கள் நமக்கு கூறுகிறார்கள். பூனையை வளர்ப்பவர்கள் ஹார்ட் அட்டாக் வருவதை விட்டும் 40% ஆபத்துகளிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நம்முடைய உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தால் பூனையின் அதிர்வலை காரணமாக அது மிக விரைவில் குணமாகின்றது. சதை பிடிப்பு வலுவிழந்து இருந்தால் அந்த அதிர்வலையினால் சதை பிடிப்பு நீங்கி சதை வலுவடைகின்றது. மூச்சு திணறல்கள் உள்ளவர்கள் பூனையை வளர்த்தால் பூனையினுடைய அதிர்வலையினால் மூச்சு திணறல் நீங்குகின்றது. குறைந்த இரத்தம் அழுத்தம் உள்ளவர்கள் பூனையை வளர்த்தால் பூனையின் அதிர்வலையின் காரணமாக இரத்த அழுத்தம் சீராகின்றது. நம்முடைய உடலில் ஏதாவது வலி இருந்தால் அந்த பூனையின் காரணமாக நம்முடைய உடலில் வலி நீங்குகின்றது என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இது போன்ற ஏராளமான நன்மைகளை இன்றுள்ள அறிஞர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அன்றே நம் தலைவர், நம்முடைய நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூனையை வளர்ப்பதினுடைய சிறப்புகளை பற்றியும் பூனையினுடைய மருத்துவத்தை பற்றியும் அன்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.